கிறிஸ்து இயேசுவில் அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, இன்றைய முதல் வாசகமானது விடுதலை பயண நூலிலிருந்து எடுக்கப்பட்ட ஒரு சிறிய பகுதி. இந்த பகுதியிலே ஆண்டவர் இஸ்ரவேல் மக்களோடு செய்து கொண்ட உடன்படிக்கையை பற்றிய ஒரு விளக்கத்தை அங்கே நாம் பார்க்கின்றோம். என்ன அந்த உடன்படிக்கை என்று சொன்னால், நானே உங்கள் கடவுள், நீங்கள் என் மக்கள். இதுதான் உடன்படிக்கை. இந்த உடன்படிக்கையின் வெளி அடையாளமாக அங்கே பலி செலுத்தப்படுகிறது. பலி செலுத்தப்பட்டு அந்த இரத்தத்தை இந்த உடன்படிக்கையின் அத்தாட்சியாக அச்சாரமாக பீடத்தின் மேலேயும் மக்கள் மேலேயும் தெளித்து இந்த உடன்படிக்கை உறுதி செய்யப்படுகிறது. இதை எவ்வாறு நாம் புரிந்து கொள்ள வேண்டும் என்று சொன்னால், திருமணத்திலே இரண்டு நபர்கள் இருக்கின்றார்கள். கணவன் மனைவி என்ற ஆசீர் பெற இருக்கின்ற தம்பதியர்கள். அவர்கள் இருவரும் என்ன செய்கின்றார்கள், இரண்டு கரங்களையும் வலக்கரங்களை கோர்த்து கொண்டு இந்த வார்த்தைகளை சொல்கிறார்கள். இன்பத்திலும் துன்பத்திலும் உடல்நலத்திலும் நோயிலும் கடைசி வரைக்கும் பிரமாணிக்கமாயிருந்து உங்களை நேசிக்கவும் மதிக்கவும் வாக்களிக்கிறேன் என்ற வார்த்தைகளை சொல்வார்கள். ஆக இந்த இரண்டு கரங்களையும் அவர்கள் பிடிப்பது என்பது அவர்கள் இருவரும் சேர்ந்து ஒத்துக்கொண்டு இந்த ஒரு திருமணம் என்ற அருட்சாதன வாழ்விற்கு அடையாளமாக உடன்படிக்கை செய்து கொள்கின்றார்கள். இந்த உடன்படிக்கை செய்து கொள்வதனுடைய வெளி அடையாளமாக அவர்கள் இருவரும் இரண்டு கைகளையும் கோர்த்து கொண்டு இந்த வார்த்தைகளை சொல்கின்றார்கள். எனவே இறுதியாக ஆண்டவர் இயேசுவினுடைய அருள் பொழிவு அந்த இரத்தத்தின் அடையாளமாக தீர்த்தம் என்பது அவருடைய கரங்களிலே தெளிக்கப்படுகிறது. கடவுள் இணைத்ததை மனிதன் பிரிக்காதிருக்கட்டும் என்று சொல்லி அந்த இரண்டு கரங்களையும் அர்ச்சித்து ஆசீரளித்து அந்த திருமண உடன்படிக்கை என்பது அங்கே நிறைவேறுகிறது. ஏறக்குறைய இதே ஒரு நிகழ்வைத்தான் இன்றைக்கு இந்த முதல் வாசகத்திலே பார்க்கின்றோம். கடவுளின் மக்கள் என்ற நிலையை கடவுள் சொல்கின்றார், நீங்கள் என் மக்கள், நான் உங்கள் கடவுள் சொல்கின்றார். அதற்கு மக்கள் என்ன சொல்கின்றார்கள், ஆண்டவர் கூறிய வார்த்தைகள் அனைத்தையும் நாங்கள் செயல்படுத்துவோம். இது மூன்று முறை இந்த வாசகத்திலே வருகிறது. அடுத்ததாக பாருங்கள், ஆண்டவர் கூறிய அனைத்தையும் நாங்கள் செயல்படுத்தி கீழ்ப்படிந்திருப்போம் என்றெல்லாம் சொல்லப்படுகிறது. அன்புக்குரியவர்களே, இது மக்கள் தரப்பிலிருந்து வரக்கூடிய ஒரு வாக்கு மூலமாக அமைகிறது. ஆக கடவுளும் மக்களும் சந்தித்து இருவரும் உடன்படிக்கை செய்து கொண்ட ஒரு நிகழ்வைத்தான் இன்றைக்கு நாம் பார்க்கின்றோம். இதில் என்ன மிக முக்கியமான ஒன்று என்று சொன்னால், கடைசி வரைக்கும் இறக்கின்ற வரைக்கும் நான் உனக்கு பிரமாணிக்கமாயிருந்து உன்னை நேசிக்கவும் மதிக்கவும் வாக்களிக்கிறேன் என்று வார்த்தைப்பாட்டை கொடுக்கின்றார்கள். அன்புக்குரியவர்களே, இங்கேதான் மிக முக்கியமாக கவனிக்க வேண்டியது. எத்தனை பேர் கடைசி வரைக்கும் நேசித்து மதித்து பிரமாணிக்கமாய் நாம் இருக்கின்றோம் என்று நினைத்து பாருங்கள். நிறைய பேருடைய வாழ்க்கையிலே இது தலையீடாக இருக்கும். நேசிக்கவும் மதிக்கவும் என்ற வார்த்தைகளுக்கெல்லாம் அங்கே இடமில்லாமல் இருக்கக்கூடிய ஒரு நிலை இருக்கிறது. ஏறக்குறைய அதே தான் இங்கேயும் நாம் பார்க்கின்றோம். ஆண்டவர் கூறிய வார்த்தைகள் அனைத்தையும் நாங்கள் செயல்படுத்துவோம் என்று அவர்கள் மும்முறை வாக்கு கொடுத்தார்களே, அதை செய்தார்களா? அந்த இஸ்ரவேல் மக்கள் அந்த வாக்கை அவர்கள் நிறைவேற்றினார்களா? ஆண்டவர் சொன்ன அந்த வார்த்தைகளை எல்லாம் அவர்கள் ஏற்று வாழ்ந்தார்களா, செயல்படுத்தினார்களா? கீழ்ப்படிந்திருப்போம் என்று சொன்னார்களே, கீழ்ப்படிந்தார்களா? இல்லை. ஆனால் கடவுள் தன்னுடைய வார்த்தையில் மாறவே இல்லை. கடவுள் அந்த வார்த்தைக்கு பிரமாணிக்கமுள்ளவராக இருந்தார். கடவுள் அவர்களை எந்த நிலையில் இருந்தாலும் அன்பு செய்தார். கடவுள் அவர்களை மன்னித்து இரக்கம் கொண்டு தன்னுடைய அன்பு பிள்ளைகளாக எப்பொழுதும் ஏற்றுக்கொண்டார். இதுதான் மிக மிக முக்கியமான ஒன்று. எனவே அன்புக்குரியவர்களே, உடன்படிக்கை என்று சொல்லக்கூடியது கான்ட்ராக்ட் என்பது அல்ல, ஒரு ஒப்பந்தம் அல்ல. ஒப்பந்தத்திலே பாருங்கள், நான் உங்களுக்கு 10 லட்சம் கொடுத்து விடுகிறேன், நீங்கள் எனக்கு இந்த 2 மாடி கட்டடத்தை கட்டி கொடுக்க வேண்டும், இதுதான் ஒப்பந்தம். 10 லட்சம் கொடுத்த பிறகு அந்த ஆள் அதை கொடுக்கவில்லை என்று சொன்னால் அது சட்டவிரோதம், அது அநியாயம். அதற்காக நாம் பல இடங்களுக்கு செல்கின்றோம், வழக்கு தொடுக்கின்றோம். ஆனால் இங்கே நான் இருப்பேன் என்று வாக்கு கொடுத்தாலும் ஒரு சில நேரங்களிலே தவறுதல் நடைபெறுகிறது.
மாறுதல் அங்கே இடம்பெறுகிறது, பிரமாணிக்கம் இல்லாமல் போகிறது, அன்பு அங்கே இல்லாமல் போணுகிறது என்று சொன்னாலும் கூட மீண்டும் இந்த அன்பை புதுப்பிக்க வேண்டும், மீண்டும் இந்த பிரமாணிக்கத்தை நாம் அடைய வேண்டும். எனவே இந்த உடன்படிக்கை என்று சொல்வது எந்த காரணத்தை முன்னிட்டும் இதை பிரிக்கவே முடியாது, இதை பிளக்கவே முடியாது. ஒரே ஒரு காரணம், மோசே சொன்ன காரணம். அது என்ன காரணம் என்று சொன்னால் விபச்சாரம். விபச்சாரத்தின் அடிப்படையிலே ஒரு பெண்ணை ஒரு ஆண் மனவிலக்கு செய்து விடலாம். அன்புக்குரியவர்களே, அதை கூட புதிய ஏற்பாட்டிலே விபச்சார பெண்ணை பார்த்து இனி பாவம் செய்யாதே என்று ஆண்டவர் சொன்னார். எனவே அன்புக்குரியவர்களே, உண்மையான உடன்படிக்கை என்பது அன்பின் அடிப்படையிலே அமைகின்றது. கடவுள் நம்மை தண்டிக்க வேண்டும் என்று சொன்னால் எப்படியெல்லாம் தண்டிக்கலாம்? நாம் எந்த அளவுக்கு அவருக்கு பிரமாணிக்கமாக இருக்கிறோம், அன்புள்ளவர்களாக இருக்கிறோம், மதித்து நடக்கின்றோம், கீழ்ப்படிந்திருக்கின்றோம், ஆக கடவுள் நினைத்தான் நம்மை எப்படியெல்லாம் தண்டிக்கலாம். ஆனால் இறைவன் இரக்கமுள்ளவர், நம்மை மன்னிக்கிறார், ஏற்றுக்கொள்கின்றார். கடவுளை போன்று நாமும் நம்முடைய வாழ்விலேயும் இந்த இரக்கம், மன்னிப்பு எல்லாவற்றையும் கடைபிடித்து வாழ்கின்ற பொழுதுதான் அந்த உடன்படிக்கையின் உண்மையை நாம் வாழ்கின்றோம் என்ற அர்த்தமாகும். அன்புக்குரியவர்களே, இந்த ஒரு அருளைத்தான் நம்முடைய வாழ்விலேயும் நம்முடைய குடும்பங்களிலேயும் நாம் கடைபிடிக்க வேண்டும். இந்த ஒரு உண்மையை தான் நாம் வாழ வேண்டும். இந்த உண்மையை நம்முடைய உள்ளத்திலே ஏற்றுக்கொள்வோம். இதை இறைவன் முன்பாக வாழ, இறைவனை நாம் அன்பு செய்து இருக்க, இறைவனை போன்று நாமும் பிரமாணிக்கமாய் இருக்க இறையருள் வேண்டி மன்றாடுவோம். ஆமீன்.